ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிரண்டையை உணவில் சேர்ப்பதால் கிடைக்கும் அற்புத பலன்கள். பிரண்டையின் சாறு உடலில் பட்டால் அரிப்பையும் நமைச்சலையும் ஏற்படுத்தும். இதன் வேர் மற்றும் தண்டு பகுதிகளே பெரும்பாலும் மருத்துவத்திற்கு பயன்படுகின்றன. இதில் நிறைய வகைகள் இருந்தாலும் நான்கு பட்டைகளை கொண்ட சாதாரண பிரண்டையை அதிகமாக கிடைக்கிறது. பிரண்டையை துவையல் அல்லது சட்னி செய்து சாப்பிடலாம். பிரண்டையின் துவையல் உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்க செய்யும், ஞாபக சக்தியை பெருகும், மூளை நரம்புகள் பலப்படுத்தும், எலும்புகளுக்கு சக்தி தரும், ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துவதுடன் வாய்வு பிடிப்பை போக்கும். இதனை வாரத்தில் இரண்டு நாள் வீதம் சாப்பிட்டு வந்தால் தேகம் வலுப்பெறும், உடல் வனப்பும் பெறும். மன அழுத்தம் மற்றும் வாய்வு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் வயிற்று செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். எலும்பு முறிவு மற்றும் அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, வலி உள்ள இடங்களில் இதை பூசி வர நிவாரணம் கிடைக்கும். பிரண்டையின் இலைகளிலும் துவையல் செய்யலாம். இதை சாப்பிட்டு வருவதால் இதய நோய்கள், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், குடல் புண், மூல நோய் போன்றவை குணமாகும். பிரண்டை துவையல் இரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலப்படும், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவற்றுக்கு இது நல்ல மருந்தாக உள்ளது. மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தால் தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணித்து குளிர்ச்சி அடையும். தினம் இரண்டு கொய்யா பழங்களை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் இருக்காது. கொய்யா பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள் ஈறுகள் வலுவடையும். கொய்யாவின் தோலில்தான் அதிக சத்து உள்ளன. இதனால் தோலை நீக்கி சாப்பிடக்கூடாது. சருமத்திற்கு மிகவும் நல்லது கொய்யா பழம். முகத்தில் பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்கும், தோல் சுருக்கத்தை குறைக்கும், பளபளப்புடன் கூடிய இளமை தோற்றத்தை தருகிறது. நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொய்யா பழம் மிகவும் உகந்தது. இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். மூல நோய் உள்ளவர்களுக்கு கொய்யா ஒரு தீர்வு தரும். தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமான உறுப்புகளை வலுப்படுத்தும், ஆற்றல் பெற்றது. இதனை உண்பதால் வயிறு, குடல், இரப்பை மற்றும் கல்லீரல் போன்றவற்றை வலுப்பெறும், ஜீரண கோளாறுகளை குணப்படுத்துகிறது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.